வயசு அப்படியே சுத்தமா மூட்டை நல்லா இருங்க. அவங்க மூட்டோட இருக்கிறாங்க இப்ப பத்திரமாக, 10 மணி 12 மணிக்கு தேடின்னு போவோம் ஆம்பளைங்க வரலன்ட்டு. இப்ப தேடுறது கிடையாது, உள்ளே இருக்கிறாங்க, ஏதோ குடுக்குத சாப்பிட்டு இருக்கிறாங்க வீட்டோட. வயசு அப்படிதுன்னு வச்சுக்காங்க, குடிச்சு பத்து கிடப்பானுங்க. அந்த 10 ரூபா இருக்கிறத கூட கொடுக்க மாட்டேன். இந்த மாதம் சம்பளம் தரக்கூடாது, கடை திறக்கலன்னு வச்சுக்கோ. அந்த இந்த மாதம் எதாவது சம்பளம் போட்டாலும் மொத்தமா கூட்டு கொடுப்பாங்க புரியுதுங்களா. வயசு அப்படி இருந்தா அது கூட இருக்காது, மொத்தத்தை வாங்கி போய் வேணா வாங்கி கூட வச்சுக்கோங்க. பார் பாரா வாங்கி அவங்களே குடிக்கிறதுக்கு. அதனால தயவு செய்து இன்னும் கூட ஒரு மாசம் வயசு கூடி பார்த்து சொல்லுங்க. ஜனங்க வந்து இதுலயே ஆம்பளைங்க திருந்துருவாங்க கண்டிப்பா. வயசு அப்படி இல்லனாவே திருந்துவாங்க கண்டிப்பா. இவ்வளவு நாள் இல்லாத விட்டாங்க இல்லையா, 48 நாள் மாலை போட்டு திருந்துறாங்க, பயணியிலேயே அழுத்து குடிச்சுட்டு வந்துடுறாங்க. இந்த வந்து வெளியில போறதுக்கும் இல்லாம வசதி இல்லாம இருக்காங்க. கண்டிப்பா திருந்த கொஞ்சம் பேர்னால வாழ்க்கை வருது. ஒயின் ஷாப் இல்லைனாக்கா இதுதாங்க உண்மை. இந்த ஒயின் ஷாப் மட்டும் திறக்க கூடாதுங்க, திறக்கூடாது. ஆம்பளைகளா திறக்கணும்ன்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க திறக்கணும்வாங்க, ஆம்பளைங்க சொகுத்துல திறக்கணும்ன்றாங்க. கஷ்டப்படுறாங்கல்ல, ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஆரோக்கியமா இருப்பாங்களா? இந்த குடி இல்லாம இருக்காங்க, இருக்காங்க, வேலைக்கு சாப்பிடுறாங்க, குழந்தை குடும்பம் கொண்டாட்டி தெரியுது அவங்களுக்கு. இப்பதான் ஒயின் ஷாப் இருந்தாக்கா அதெல்லாம் தெரியாது. எப்பவுமே கடைக்கு போ, காலையில வெடிக்கலாம் 5 மணிக்கே வந்து ஓடுவானுங்க. பிளாக்ல வைக்கிறாங்க, அது வேற ஓடுவானுங்க. அதை வாங்கி குடிச்சு வெடிக்காலும் வந்து போதையை பார்த்துக்குவானுங்க. குழந்தை டீ கேக்குதா ஒண்ணு தெரியாது. இப்போ அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. ஒயின் ஷாப்ல அது கூட தெரியுதா, இப்படிதான் குடும்பம், இது குடும்பம் வளருது, இப்படிதான் இருக்காங்க, குடும்ப குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, நம்ம இருக்கோ, குழந்தைங்க எல்லாம் பேசுறோம், அந்த பாசம் தெரியுது. இப்போ அவங்க வயசு அப்படிந்தாக்கா தெரியாது. அந்த எது அந்த வெடிகாலுமே அவங்க சாராயம் கட்டிட்டு வாங்கி குடிக்கிறாங்க பிளாக்ல. அந்த கோதிலேயே தான் எப்பவுமே இருப்பாங்க. கண்டிப்பா சாராயம் கூட இன்னும் கூட ஒரு மாசம் மூடிட்டோம், நிம்மதியா இருப்பானுங்க. பாதி பேர் திருந்துருவாங்க அதுலயே, வாணா குடி விட்டோம் தெரிஞ்சுட்டோம் நம்ம கொரோனா நோயாளு தெரிஞ்சிருவாங்க. கண்டிப்பா வயசாக வேணும்.